வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எஸ் ஹெல்த் கேர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்க ஒரு விஷயம், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பேபி மசாஜ், குழந்தைங்களுக்கு மசாஜ் எப்படி பண்ணோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், மசாஜ் பண்ணுறதுக்கு என்ன விதமான பொருட்கள் தேவைப்படுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ, நான் பார்த்த ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் பார்த்தேன். இதில் முக்கியமாக நான் பார்த்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் லேப்போட ஆலிவ் ஆயில். இது 100% எடிபிள், அதாவது உண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஆலிவ் ஆயிலை வந்து அவங்க ஸ்பெயின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பேபி மசாஜுக்கு நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேபி மசாஜ் அப்படின்றது ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கும் நமக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைங்களை தொடுறது. இந்த தொடர விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு பேருக்கும், அதாவது அம்மாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி அப்பாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி, ஒரு உறவை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பேபி மசாஜ். பேபி மசாஜ் அப்படின்றது எல்லார் வீட்லேயும் யாராவது ஒரு பாட்டி வந்து பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கே அந்த மசாஜ் எப்படி நீங்கள் வீட்டில் பண்ணலான்றதை ஜஸ்ட் ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் மூலமாக காட்டப்போகிறேன். மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க ஜென்ரலாக தூங்கி எந்திரிச்ச பிறகு மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க அப்போ கொஞ்சம் காமாக இருப்பாங்க. அதே சமயம் குழந்தைங்கள குளிப்பாட்டுற போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா, மசாஜ் பண்ணுறது மாதிரி உங்களோட மனநிலம் ரொம்ப முக்கியம். உங்கள் மனநிலம் சாந்தமாக இருக்கணும், அதே சமயம் பதட்டப்படக்கூடாது. மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணுறவங்க பதட்டம் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்ற நம்பிக்கை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நீங்கள் தொடர விதத்தில் தான் இருக்குது. ஸோ ஆலிவ் ஆயில், அதுவும் லவ்லாப்போட ஆலிவ் ஆயில் எதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடிபிள், அதாவது உண்ணக்கூடிய ஒரு எண்ணெய் இந்த ஆலிவ் ஆயில். ரெண்டாவது விஷயம், இதில் பாரபென் மற்றும் நச்சு பொருட்கள் கிடையாது. மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக கடைவில் மலிவு விலையை கிடைக்கக்கூடிய ஆலிவ் ஆயிலும் இதுவும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது குவாலிட்டி வந்து கண்டிப்பாக பயங்கர வித்தியாசமான குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியும் கூட. அதே சமயம் இந்த ஆலிவ் ஆயில் நீங்கள் பயன்படுத்தி மசாஜ் பண்ணுறப்போ குழந்தைங்க உடம்புல வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், ஒரு அமைதி வரும், ஒரு உறவு பலப்படும். ஸோ மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை தயவுசெய்து முதல்ல பார்த்துங்க. இந்த மசாஜ் பண்ணுற சமயத்தில் எந்த சமயத்தில் இந்த ஆயில் குழந்தை உடம்புல பட்டு, சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல சிவப்பாவோ தடிப்பாவோ அல்லது அரிப்பு வந்துச்சு அப்படின்னா, இமீடியட்டாக அதை நிப்பாட்டிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம், அந்த ஆயிலை ஒரு துணியை வச்சு கடகடன்னு துடைக்கிறது. இது ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து ஆலிவ் ஆயிலில் யாருக்கும் ரியாக்ஷன்ஸ் வர்றது கிடையாது. சில பேருக்கு இது ஒத்துப்போகாமல் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ மசாஜ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட மசாஜ் பண்ணுறது தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜென்டிலாக பண்ணணும். ஒரு மசாஜ் பண்ணுற சமயத்தில் குழந்தைக்கு வலி வரக்கூடிய அளவுக்கு மசாஜ் பண்ணக்கூடாது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பண்ண பண்ண தான் அந்த மசாஜ் வந்து எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்றத வந்து போக போக தெரியும். ஸோ மசாஜ் பண்ணுறது எப்படின்னு நான் உங்ககிட்ட இப்போ ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் காட்ட போகிறேன். ஒவ்வொரு பகுதியும் எப்படி மசாஜ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். குழந்தைய மசாஜ் பண்ணுறப்போ எந்த இடத்துலேருந்து முதல்ல ஆரம்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா, உடம்பு நீங்கள் எந்த பகுதியில் வேணால் ஆரம்பிக்கலாம். ஸோ மொதல் விஷயம், நீங்கள் மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தை, இப்போ நம்ம முன்னாடி இப்படி படுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உட்காந்துட்டே மசாஜ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, நின்றுட்டு மசாஜ் பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் பண்ணுறது எப்படி பண்ணணுன்றது தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், லவ்லாப்போட ஆலிவ் ஆயில் எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த ஆலிவ் ஆயிலில் கையில் போட்டுட்டு, அதாவது ரெண்டு கையிலையும் போட்டுட்டு, குழந்தைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலை வந்து முதல்ல குழந்தையோட பாதத்தில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ குழந்தை வந்து என்னை பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் குழந்தை வந்து இப்போ உங்களை பார்த்த மாதிரி எப்படி மசாஜை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பாதத்தை முதல்ல இப்படி நீவி விடுங்க, கீழேருந்து மேலே போகிற மாதிரி. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். கீழேருந்து மேலே போகிற மாதிரி எண்ணெயை ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே மசாஜ் பண்ணுங்கள். இது பாதத்துக்கு உண்டான மசாஜ். நெக்ஸ்ட்டு நீங்கள் மசாஜ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு குவெஸ்டின், டோட்டல் டைம் டியூரேஷன் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைங்க நீங்கள் 10 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணலாம். ஸோ பாதத்துக்கு வந்து ஒரு 3-4 நிமிஷம் செலவு பண்ணுங்கள். ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். குழந்தையோட பாதம் வலிக்காத மாதிரி இந்த ஆயிலை ரெண்டு கையிலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டுட்டு, ரெண்டு கையிலையும் தடவிட்டு, அதுக்கப்புறம் அழகாக இப்படி மசாஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாதத்தில் ஆரம்பிக்கிற மசாஜ். அடுத்த பகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட கால் பகுதியில் மசாஜ் பண்ணுறது. ஸோ குழந்தையோட ரெண்டு கால்லையுமே நீங்கள் ஆலிவ் ஆயில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரியே மசாஜ் பண்ணுங்கள். ஒரு கையை குழந்தைய மேலே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதை வயிற்றில் வச்சுக்கலாம், இல்லை குழந்தையோட நெஞ்சில் வச்சுக்கலாம். அழகாக கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த குழந்தையோட ஆண் உறுப்புலையோ பெண் உறுப்புலையோ படாதவாறு
ரொம்ப மெதுவாக அழகாக ரெண்டு பக்கமும் மசாஜ் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தையோட கால் பகுதியோட மசாஜுக்கு. சரிங்க சார், கால் முடிச்சிட்டிங்க, வேறு என்ன பண்ணலான்னா காலை கொஞ்சம் லேசாக அகட்டிட்டு குழந்தையோட உள்பகுதியிலையும் இதே மாதிரி மசாஜ் பண்ணலாம், கீழேருந்து மேலே வரைக்கும். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட உடம்புக்குள்ளே ரத்த ஓட்டம் அதிகமாகிறது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவுக்கு ஒரு மேம்பாலமாகவும் அதை மேம்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாகவும் இந்த மசாஜ் பயன்படுது. ஸோ பாதம் முடிச்சிட்டோம், காலம் முடிச்சிட்டோம், அடுத்து எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட ரெண்டு தோல் பகுதியில் மசாஜ் பண்ணலாம். ஸோ மறுபடியும் கையில் ஆயில் போட்டுட்டு, இப்போ பாருங்கள் ரெண்டு கையிலையுமே நான் போதுமான அளவு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தையோட ரெண்டு தோல் பகுதியிலையும் அழகாக இப்படி தோலில் ரெண்டு பக்கமும் மசாஜ் பண்ணலாம். ஸோ இப்போ இது முடிச்சாச்சு, ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10-30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் குழந்தைக்கு மசாஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இப்போ செஸ்ட் பார்க்கில் அதாவது நெஞ்சு பகுதியில் மசாஜ் பண்ணுறப்போ குழந்தைக்கு வெளிப்புறத்துலேருந்து உள்புறம் அழகாக மசாஜ் பண்ணணும். ஸோ தோல்லேருந்து நெஞ்சுக்கு ஜென்டிலாக ஒரு சர்க்குலர் மோஷன், ஒரு சுற்று வட்டார மோஷனில் தோல்லேருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி மசாஜ் பண்ண வேணாம், குழந்தைங்களோட செஸ்ட் போன்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஜென்டிலாக வெளியேருந்து உள்ளார பண்ணுங்கள், ஜென்டிலாக வெளியேருந்து உள்ளே பண்ணுங்கள். குழந்தையோட ரெண்டு நெஞ்சு பகுதியும் தோல்லேருந்து நெஞ்சுக்கு வர மாதிரி ஜென்டிலாக ரெண்டு பக்கமும் நம்ம மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறப்போ குழந்தைய அழகாக பார்த்துக்கிட்டே மசாஜ் பண்ணிங்கன்னா அவங்க ஐ கான்டாக்ட் ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக அப்படியே மசாஜ் பண்ணலாம். அடுத்து எதை நீங்கள் மசாஜ் பண்ணலான்னா குழந்தையோட வயிற்று பகுதி. குழந்தையோட வயிற்று பகுதியை மசாஜ் பண்ணுறப்போ இப்படி ஒரு வட்ட வடிவத்தில் ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறப்போ என்ன ஆகுன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். சப்போஸ் உங்கள் வீட்டில் 1 மாதத்துக்கு கம்மியான குழந்தை இருந்தாங்கன்னா, வயசு கம்மியாக இருந்தாங்கன்னா தொப்புள் கொடி ஆறாமல் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கை வைக்காமல் பார்த்துங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த இடத்த பொதுவாக மசாஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வலிக்க செய்யும். ஸோ வயிற்றை வந்து சுற்றி ஸ்லோவாக மெதுவாக அழகாக அப்படி மசாஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து 1-2 நிமிஷம் ஸோ வயிற்றை மசாஜ் பண்ணுறது. அடுத்து நீங்கள் கால் பண்ணிட்டீங்க, பாதம் பண்ணிட்டீங்க, தோல் பண்ணியாச்சு, குழந்தை அழுகலை, நல்லா அமைதியாக சாந்தமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் மசாஜும் பேக் மசாஜும் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் மசாஜ் போகிறதுக்கு முன்னாடி பேக் மசாஜ் எப்படி பண்ணணும்னா, குழந்தைய அழகாக அப்படி திருப்பி படுக்க வச்சுட்டு ஒரு கை அப்படி லேசாக வச்சுட்டு ஃபேஸ் அப்படி புதையாமல் பேக் பொறுமையாக ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மேலேருந்து கீழ்ப்பகுதிக்கு முதுகு தண்டில் ஜென்டிலாக இப்படி அமுக்கி மசாஜ் பண்ணுவோம். இது பேக் மசாஜ். ஸோ இது 1-2 நிமிஷம் பண்ணுங்கள். ஸோ இது குழந்தையோட முதுகுக்கு ரொம்ப இதமாகவும் சுகமாகவும் இருக்கும். கடைசியாக நம்ம முகத்துக்கு மசாஜ் பண்ணுறப்போ முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட புருவ பகுதியில் ஆரம்பித்து முகத்துக்கு இப்படி வாங்க, புருவத்தில் ஆரம்பித்து முகத்துக்கு இப்படி வாங்க, புருவத்தில் ஆரம்பித்து அப்படியே முகத்துக்கு மெதுவாக மசாஜ் பண்ண ஆரம்பிங்க, ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டுன்றதுனால இவ்வளோ ஜென்டிலாக பண்ண சொல்கிறேன். ஸோ அதே குழந்தைக்கு நான் மசாஜ் பண்ணி காட்டுறப்போ ஒரு பக்கமாக இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கும், வெளிப்பகுதியில் வெளியேருந்து உள்ள வெளியேருந்து உள்ள இப்படியே அழகாக மசாஜ் பண்ணுறோம். ஒரு பக்கம் முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் வரலாம். ஏன்னா குழந்தைய நீங்கள் ஒரு கையில் ஏற்கனவே பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடிச்சிட்டு மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். ஸோ ஒரு குழந்தைங்க மசாஜ் பண்ணுறப்போ நான் என்னென்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். பாதம், கால், வயிறு, நெஞ்சு, முதுகு பகுதி மற்றும் கண் அண்ட் முகத்தை சுற்றி இருக்க பகுதியில் எப்படி மசாஜ் பண்ணலாம். 10-30 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம், குழந்தை அழுகாத பட்சத்தில். எப்போமாச்சும் குழந்தை ரொம்ப அழுதாலோ, வலி வந்து கத்தினாலோ, அல்லது எண்ணெய்ப்பட்ட பகுதிகளில் சிவப்பாவோ தடிப்பாவோ வந்துச்சுன்னா உடனே நீங்கள் மசாஜ் பண்ணுறதை நிறுத்துங்க. பேபி மசாஜ் ரொம்ப ஈஸி, குழந்தைங்க உடம்புக்கு மட்டும் நல்லதில்லை மனசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட உங்கள் குழந்தை அதிகமாக ஒன்றா இருக்கிறதுக்கான நேரத்தை இன்னும் கூட்டுது. இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது லவ் லப் ஆலிவ் ஆயில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு ரொம்ப சேஃபான ஒரு ஆயில். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு விஷயம் கட்டாயம் உங்களோட சந்திப்பேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தனசேகர். நன்றி, வணக்கம்.